14 நவம்பர் 1990 பிறந்த புகழின் வயது 30. அவர் தமிழ்நாடு கடலூரிலிருந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். அவருக்கு ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். தந்தை கூடலூரில் அமைந்துள்ள ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அம்மா ஒரு இல்லத்தரசி. புகழ் சென்னைக்கு சென்று பிழைப்புக்காக திடக்கூலி வேலை செய்தார். பின்னர் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அருகிலுள்ள வாட்டர் வாஷ் ஷெட்டில் அவருக்கு வேலை கிடைத்தது. அவர் தனது நீண்டகால நண்பர் உதய ராஜை சந்தித்து கலக்க போவது யாரு சீசன் 6 ஆடிஷனில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தேர்வு செய்யப்படவில்லை. அவர் மீண்டும் கணினி சேவையாளராக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்தார். மேலும் கேபிஒய் தீனாவுடன் சிரிப்பு தா நிகழ்ச்சியில் கேமியோ வேடங்களில் நடித்தார். பின்னர் கேபிஒய் பைனலில் புகழ் ஒரு பெண்ணாக தோன்றியதோடு சூப்பர் சிங்கர் இல் அவரது அந்நியன் நடிப்பும் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது மற்றும் ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பான ஒரு ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாலியின் ஒரு பகுதியாகும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை அளிக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய திருப்பு முனையாக அமைந்தது என்று கூறினால் மிகையாகாது. அதிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் முதல் ரசித்தோர் வரை அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைத்து காமெடி விருந்து கொடுத்த புகழ் தனது வாழ்க்கையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளார். தற்போது விஜய் சேதுபதி உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்களுடன் நடித்து வரும் புகழ், விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் காமெடி ராஜா கலக்கல் ராணி என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலக்கி வருகிறார். காமெடிக்கு பஞ்சமில்லாத இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதோடு இதில் போட்டியாளர்களாக வரும் ஒவ்வொரு ஜோடியுமே வித்தியாசமான கான்செப்டில் வந்து அசத்துகின்றனர். இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியில் இருந்து புகழ் விலகியுள்ள புகழ் அறிவித்துள்ளார். இதற்கான காரணத்தை கடந்த வார எபிசோடில் வீடியோ மூலம் தெரிவித்திருந்தார் புகழ். முன்னதாக பேசிய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் புகழ் இனி காமெடி ராஜா கலக்கல் ராணி ஷோவில் கலந்து கொள்ள மாட்டார், அவர் திரையுலகில் பிஸியாகிவிட்டார் என்று தெரிவித்தார்கள். அதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருமே கை தட்டி பாராட்டு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து புகழ் பேசும் வீடியோ ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அதில் புகழ் அனைவருக்கும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள், கண்டிப்பாக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள், உங்களுடைய ஆதரவினால் நான் ஒரு சில படங்களில் ஒப்பந்தமாகியுள்ளேன், ஆகையால் என்னால் காமெடி ராஜா கலக்கல் ராணி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியவில்லை, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கலந்து கொள்வேன், ஒரு சின்ன இடைவெளிதான், படம் முடிந்தவுடன் வந்துவிடுவேன், சீக்கிரமாகவே சந்திக்கிறேன், கண்டிப்பாக வலிமையுடன் வந்து உங்களை மீட் பண்றேன் என்று கூறியிருந்தார். விஜய் தொலைக்காட்சி விருது விழா இல் ஒளிபரப்பப்பட்டது. அதில் புகழுக்கு காமெடியனாக விருது வழங்கப்பட்டது. அப்போது அவர்தான் 6 படங்களில் நடித்து வருவதாகவும் ஆனால் அதன் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் கூறியுள்ளார். அவருடன் மேடையில் பாலா சரத் உள்ளிட்டவர்களும் இருந்தனர். அப்போது அனைவரும் சிங்கப்பூர் சென்று பட்ட கஷ்டம் பற்றி பாலா பேசினார். சிங்கப்பூரில் ஒரு கடை இருக்கிறது, அங்கு சென்று ஒரு செல்போன் லான்ச் செய்ய வேண்டும் என சொன்னார்கள். அதற்காக ஒரு சிறிய தொகை தருவதாக சொன்னார்கள். டிக்கெட் போட்டு கொடுத்தார்கள். அங்கு சென்று போட்டோ எடுத்துவிட்டு கிளம்புகிறோம் என சொன்னால் எங்க போறீங்க, இங்க வந்து நில்லுங்க என சொல்லி எங்களை வெளியில் நிற்க வைத்து விட்டார்கள். விஜய் டிவி நடிகர்கள் வந்திருக்கிறார்கள் என சொல்லி எங்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என சொன்னார். நான் பெண் வாய்ஸில் பேசி போன் விற்று கொண்டிருந்ததை கூறி அதே போல மேடையில் பேசி காட்டினார் புகழ். அதன் பின் அவருக்கு மேடையில் விருது அறிவிக்கப்பட்டு அதை மற்றவர்கள் சேர்ந்து கொண்டாடினார் புகழ். அப்போது பேசிய கிரேஸ், இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், புகழ் இந்த அளவு புகழ் பெற வேண்டும் என அதிகம் ஆசைப்பட்டது,
வடிவேல் பாலாஜி அண்ணன் தான். கே பி வாயே சாம்பியன்ஸ் இரண்டு தான் புகழ் வந்தார். அப்போது பர்ஃபார்ம் செய்வதற்கு முன்பே வடிவேல் பாலாஜி வந்து புகழ் கண்டிப்பா நல்லா பண்ணுவான், அவனை பற்றியும் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க என சொல்வார். தற்போது புகழின் உச்சியில் புகழ் இருக்கும் போது அவர் இல்லாததை நான் மிஸ் செய்கிறேன் என கிரேஸ் கூறினார். வடிவேலுக்கு இணையாக புகழை பேசுகிறார்கள், இது மிகப்பெரிய விஷயம் எனவும் அவர் தெரிவித்தார். வடிவேல் பாலாஜி பற்றி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருக்கிறார் அவர். அவார்டு வாங்குறப்ப நீ இல்லனர் கஷ்டப்பட்டேன் மாமா, ஆனா நீ என் கூடத்தான் இருக்குறன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் என் தோளை தட்டி கொடுத்துட்டு இரு மாமா, லவ் யூ மாமா. இது ஓவியம் இல்லை உணர்வு. நன்றி மதுரை மக்களே என குறிப்பிட்டு உள்ளார் புகழ்.